அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்காக நம்ம சேனலில் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய திங்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. நான் ஏற்கனவே வந்து 5 இயர்ஸ் பேக் வாங்கின திங்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போது ரீசெண்டாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணி. இடையில ஒரே ஒரு 3 கலர் பெயிண்டிங் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அதை தவிர வந்து நான் ஒன்றும் பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. இப்போ தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, நான் எப்படி கலெக்ட் பண்ணேன் அப்படின்றது சொல்கிறேன். இதில் ஒரு திங்ஸ் கூட வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல வாங்கலை. நிறைய இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திங்ஸ் வாங்கியிருக்க மாதிரி இருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டோன்ஸ் வந்து லூஸில் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஒரு போர்டு 2 போர்டு பண்ணுறாங்க, அதிகமாக பண்ணலன்றவங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டு. நிறையா பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி பல்காக வாங்கிக்கிட்டால் வந்து நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ நான் வந்து இப்போ நிறையா போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றதுனால நான் வந்து இப்போ நிறையா வாங்கியிருக்கேன். என்னோடய பிளானில் வந்து இப்போ நிறையா போர்டு ஒர்க் இருக்குது. ஸோ நான் நிறையா வந்து இப்போது வாங்கியிருக்கேன். ஸ்டோன்ஸ்லாம் வந்து கேஜியில் வந்து வாங்கியிருக்கேன். இது கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ஃபாயில் வந்து வாங்கியிருக்கேன். ஸ்டோன்ஸில் வந்து மினிமம், அதாவது மீடியம் சைஸுக்கு கீழே மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப பெரிய லெவல் சைஸ்லாம் நான் வாங்கலை. சின்ன போர்டில் போடுற அளவுக்கு எல்லாத்துலேயும் வந்து தேவைப்படுற அளவுக்கு வாங்கியிருக்கேன். கோல்டு ஃபாயில் பார்த்தீங்க அப்படின்னா 3x4 22 கேரட் கோல்டு ஃபாயில் புக்கு. 3x4 சைஸு 2 புக்கு வந்து வாங்கியிருக்கேன். 25 pages வந்து இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப கேப் விட்டு இப்போ கோல்டு ஃபாயிலும் வாங்கியிருக்கேன். இதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் பென் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். நிறைய திங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பேசிக்காக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இடத்துல வந்து ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணி தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப எதுவும் அதிகமாக வந்து எங்களுக்கு கொடுக்கல. திங்ஸ்லாம் பேசிக்கான திங்ஸை வச்சு எப்படி பண்ணலாங்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. இப்போது நிறைய அட்வான்ஸ்டாக யூடியூப்பில் பார்க்குறப்ப நிறைய பேர் நிறைய வந்து இதை வந்து ஈஸி பண்ணி போகிறதுக்காக நிறைய வந்து வந்திருக்கு. ஸோ நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக 0.2 அந்த சைஸில் வந்து வாங்கியிருக்கேன். இதை நான் ஆன்லைனில் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 220 என்னமோ இருந்தது. ஆனால் அது மாறிக்கிட்டே இருக்குது. ரேட் வந்து ஒரே ரேட்டாக இல்லை, ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு ரேட் இருக்குது. நான் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். இப்போ தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இங்க் டேங்க்கு கேட்ரிட்ஜு அதுக்குள்ளே வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்க்கும் வந்து கூடையே வந்தது. இங்கோட ப்ரைஸும் பென்னோட ப்ரைஸும் சேர்த்து வந்து எனக்கு 229 வந்து எனக்கு கிடச்சிது. இது பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பார்க்குறப்ப நான் ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிப்பு வந்து பார்க்குறப்ப இப்போ ரொம்ப மைன்யூட்டாக நல்லா பாயிண்ட்டாக தான் தெரியுது. நம்ம யூஸ் பண்ணுறப்ப இன்க்கு எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் ஆனால் பயமாக தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு சொல்கிறேன் ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னு. இதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான காஸ்ட்லியான திங்ஸ் வந்து ஸ்டோன்ஸும் கோல்டு ஃபாயிலும் தான். அது ரெண்டும் வாங்கியிருக்கேன். இப்போ டெக்னிக்கல் எக்ஸ்ட்ரா வந்து டெக்னிக்கல் பென் வாங்கியிருக்கேன். பேலட்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக நான் ஒரு பேலட்டை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு பெயிண்டிங்லாம் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால பேலட் தேவைப்படுங்கிறதுக்காக 2 பேலட் வாங்கினேன். பேலட் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஒயிட் கலரில் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் நம்ம கலர் மிக்ஸிங் அப்போ வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா நான் பேலட்டாக வாங்கலை. இது வந்து ஒரு மினி மீல் பிளேட்டு. இது வந்து மைக்ரோவேவ் ஓன் கூட வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 109. நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில் வந்து 77 ஆஃபரில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது இந்த சைஸில் வந்து இந்த ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் வந்து நீங்கள் பேலட்டாக தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 400 மேலே வரும் தான் நான் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்ல முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் சீப்பாக பெஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருச்சு. இதை தண்ணி கூட அதுலேயே ஒரு பார்ட்டிஷனில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட்டு போஸ்டர் கலர்ஸ். போஸ்டர் கலர்ஸ் வந்து நான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இப்போது இதெல்லாம் வாங்கி நான் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கலை. இனிமேல் தான் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கலர்ஸ்னு யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஃப்ளூரசன்ட் பிங்க்கு, ஃப்ளூரசன்ட் ஆரஞ்சு, அப்புறம் வந்து ஸ்கேலட் ரெட். இது 3 மட்டும்தான் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கின தேவைப்படும்னு வாங்கினது. ஏன்னா என்னோடய அந்த 12 pack கலரில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலட் ரெட் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக தெரியும். ஸோ அதுக்காக ஸ்கேலட் ரெட் கண்டிப்பாக வாங்கணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ கூட 2 கலரும் சேர்த்து வாங்கியிருந்தேன். பட் அந்த பேசிக்காக நான் வச்சுருந்தா 12 கலர் யூஸ் பண்ணியே எல்லா பெயிண்டிங்கும் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து கலர் மிக்ஸிங்க்கு டைம் சேவிங்காக தேவைப்படும். நம்ம நிறைய பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கலர் மிக்ஸிங்கில் டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். ஆனால் கம்மியாக பெயிண்ட் பண்ணுறவங்க இந்த 12 கலர்ஸ் யூஸ் பண்ணியே நல்லாவே பெயிண்டிங் கொண்டு வர முடியும். இவ்வளோ நாள் போட்டிருந்தேன் பெயிண்டிங்ஸ் எல்லாமே இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணியிருந்தேன். இனிமே போட போகிறதுலாம் வந்து இந்த கலர்ஸை வந்து நான் ஆட் பண்ணி போட போகிறேன். இதிலேயே வந்து நல்ல ரிசல்ட் வந்து எல்லாராலையுமே கண்டிப்பாக கொண்டு வர முடியும்.
இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 கலர்ஸ் தான் மெயின். அந்த சின்ன பாட்டரில் இருக்க அந்த 3 கலர்ஸ் தான் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேன். என்னோடய ஸ்கேலட் ரெட்டு பார்த்திங்கன்னா அதில் ப்ரௌனிஷாக இருக்கும், ஸோ அதுக்காக வாங்கினேன். ஸ்பெஷல் பிங்க்கும் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு வந்து கொஞ்சம் மேலே இது லிக்விடு தனியாக தெளிஞ்சு தெரியும், அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்காக ஸ்பெஷல் பிங்க்கும் வாங்கினேன். இப்போ தான் வந்து இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இதுலேயுமே வந்து எனக்கு ஃப்ளூரசன்ட் எல்லோவும் ஃப்ளஷ் டின்ட்டும் கிடைக்கல, அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இதில் கொண்டு வரணும். இது வந்து பேர்ன் சைனா, இது வந்து கோல்டு ஃபாயில் இது வரைக்கும் நான் பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே இருந்தால் தான் தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது, நமக்கு பேசிக்காக தேவையான ரெக்குயர்மெண்ட்டு முக்கியமான பொருட்கள் இருந்தாலே வந்து பண்ண முடியும். இப்போ தான் நான் இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து இப்போ தான் நான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் கலர் கோல்டு ஃபாயில் மேலே ட்ரெஸ்ஸிங்கில் வந்து மண்டபத்துலலாம் சில இடத்துல கலரிங் கொடுப்போம், அந்த மாதிரி இடத்துல கொடுக்கறதுக்கு வந்து ஃபேப்ரிக் கலர்ஸோ இல்லை கிளாஸ் கலர்ஸோ யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த எல்லோ க்ரீன் ரெட்டு தான் மெயினாக தேவைப்படும். அதுக்காக வந்து பேசிக் 6 ஷேட் செட்ஸ் வந்து நான் கிளாஸ் கலர்ஸில் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து கோல்டு ஃபாயில் மேலே வந்து ஃபேப்ரிக் கலர்ஸில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நான் அதை வந்து யூஸ் பண்ணுவேன், அதுவுமே நல்ல ரிசல்ட்டு தான் இருந்தது. அந்த ஷைனிங் கிளாஸி எஃபெக்ட் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ வந்து நான் கிளாஸ் கலர் யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கியிருக்கேன். இவ்வளோ தான் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின முக்கியமான தஞ்சூர் பெயிண்டிங் சம்மந்தமான திங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இது இல்லாமல் வந்து இப்போ நான் தஞ்சாவூர் பெயிண்டிங்லேயே வந்து ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ்லேயும் வந்தது. ஸோ அதுக்காக வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், அவுட்லைனர்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் ட்ராயிங்க்காக வந்து பார்த்திங்கன்னா டிப் பென்சில்ஸ் வந்து தேவைப்பட்டது. ஸோ டிப்பு வந்து பென்சில்ஸ் இருக்குது, ஆனால் அந்த டிப்பு வந்து அதிகமாக சீக்கிரம் தீர்ந்து போயிடுதுன்றதுனால கொஞ்சம் நிறையாவே வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் லைன் ப்ரஷ் வந்து 2 லூஸில் வாங்கி பார்த்துருக்கேன், கேமல் ப்ராண்டில். அது எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ராஸாக வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். நம்ம லோக்கலில் அப்பப்போ இது ஒரு திங்ஸ்க்காக தேடி போய் வாங்கினோம்னா நிறையா இருக்குது, நம்ம பல்காக வாங்கும்போது வாங்கிட்டோம்னா சீப்பாக நமக்கு நிறையா வந்து ஆப்ஷன்ஸோடு வாங்கிக்கலாம். ஸோ 0.7, 0.5 ரெண்டுலேயுமே வந்து நான் நிறையா வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து கார்கோல் பென்சில் வந்து நான் அது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம், இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷேடோ வராதுன்னு சொல்லுவாங்க, அந்த கிளேர் எஃபெக்ட் வந்து வராதும்பாங்க ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மேக்ஸிமம் பென்சில் ட்ராயிங்க்கு பதிலாக இதில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, நம்ம அதோட ரிவ்யூ வந்து பொறுமையாக பார்க்கலாம். இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க திங்ஸ் தான் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது போக ரிமைனிங் அந்த அரபிக் கம், சாக் பவுடர், அந்த எல்லோ ஆக்சைடு, இந்த மாதிரி மற்ற அந்த கிளாத்து போர்டு இதெல்லாமே வந்து நான் ஏற்கனவே வாங்கிட்டேன், அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிளைவுட் வந்து நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன், அது வந்து நான் இப்போ போட்டுட்ருக்க போர்ட்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். நான் ரீசெண்டாக போட்டுட்ருக்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து காட்டுறேன், ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்குங்கிறதுனால இப்போ நான் காட்டலை. இப்போ வந்து ரீசெண்டாக ரொம்ப ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு லாஸ்ட்டு 10 டேஸில். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ திங்ஸும் இருந்தால் தான் தஞ்சூர் பெயிண்டிங் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மெயினாக பேசிக்கான 6 ஷேட்ஸை வச்சு கூட நம்மளால தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருப்பேன், ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணாமல் போட்டிருப்பேன். நமக்கு வந்து கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா திங்ஸை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை, நம்ம இருக்கிறத வச்சு கண்டிப்பாக கற்றுக்க முடியும். பட் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட யூசேஜும் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக கற்றுக்க முடியும். அதுக்காக வந்து கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த திங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்று ஒவ்வொரு இடத்துல வந்து கலெக்ட் பண்ணது. புதுசாக பார்த்திங்க அப்படின்னா சில பெயிண்ட்ஸ்லாம் வந்து நான் இதில் இட்ஸி பிட்ஸின்னு ஒரு வெப்சைட்டில் வந்து வாங்கியிருந்தேன், அதில் வந்து 499 மேலே பர்ச்சேஸ் பண்ணால் ஃப்ரீ டெலிவரினாங்க. ஸோ அதுக்காக சில திங்ஸ் தேவையில்லாமல் நான் வாங்கிட்டு வச்சுட்டேன். அந்த மாதிரி கூட உங்களுக்கு தேவைப்படும்னு தோணுச்சுன்னா கரெக்டாக லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வாங்குறதுனா வாங்கலாம். ரிமைனிங் திங்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் பாட்டியில் பார்த்தப்போ அங்கேயுமே வந்து ப்ரஷஸ் செட்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் பார்க்குறது அது அப்படியே அங்கே இருக்குது. அது போஸ்டர் கலர்ஸ் கூட அந்த ஸ்பெஷல் கலர்ஸ்லாம் அங்கே சில கலர்ஸ்லாம் கிடைக்குது. நம்ம நேரில் போய் பார்த்து வாங்குகிறோம் அப்படின்னா சீப்பாக கிடைக்குது, ஆன்லைனில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பல்காக வாங்குகிறோம் வாங்குகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் வாங்கினா சீப்பாக இருக்கும். இது மாதிரி லூஸில் வாங்குறதுலாம் வந்து நேரில் போய் பார்த்து வாங்கினோம்னா நமக்கு சீப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து சீக்கிரம் அப்டேட் கொடுக்க போகிறோம், நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல், சரிங்களா? அடுத்த பதிவில் தொடர்ந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.